வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் அளவட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரமம் பசுபதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் அளவட்டி ஸ்ரீ சுப்பிரமணிய ஆச்சிரமம் பசுபதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நேற்றும் இன்றும் எண்ணெய்காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இலத்து முதற் சித்தர் ஆதி குருநாதன் என்று அழைக்கப்படும் கலை சுவாமிகள், அவர் பாதையில் வந்த செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள், சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் என நான்கு குருமாரது திருவுருவச் சிலைகள் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என ஆலய மூலைகளில் அணி செய்ய சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளால் கொண்டுவரப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்க பெருமான் நடுவிலே அழகாக அமர்ந்திருக்கின்றார். பிரகாரமாக பஞ்சமுக விநாயகரும் ஆறுமுக சுவாமியும் எழுந்தருளியுள்ளார்கள். நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட கும்பாபிஷேக கிரியைகளில் இரண்டாம் நாள் கிரியை இன்று சிறப்பாக நடைபெற்றது. நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் கரகம்பனை கவுணாவத்தை நரசிங்க வைரவர் கோயிலின் கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. கரகம்பனை கவுணாவத்தை நரசிங்க வைரவர் ஆலய கும்பாபிஷேகம் நேற்று காலை சுப முகூர்த்த வேளையில் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் நரசிங்க வைரவருக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேட பூஜைகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் அரியாலை நீர் நெச்சி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் நாளை ஆரம்பமாக உள்ளது. நீர்நெச்சி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் நாளை காலை 10 மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த உற்சவமானது தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற உள்ளது. உற்சவத்தில் 5/4/2023 தேர் திருவிழாவும் 6/4/2023 அன்று காலை 10 மணிக்கு தீர்த்த உற்சவமும் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு துறை நீலாவணி தெல்லியம்பல பிள்ளையார் மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு துறை நீலாவணி ஸ்ரீ தில்லியம்பல பிள்ளையார் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. முன்னதாக கும்பாபிஷேக பெருவிழாவின் கிரியைகள் எண்ணெய்காப்பு சார்த்தம் நிகழ்வு என்பன இடம்பெற்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விநாயக பெருமானுக்கு சங்காபிஷேக நிகழ்வு சித்திரை மாதம் 5ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. கும்பாபிஷேக கிரியைகள் யாவும் ஆலய குரு சிவசிரே ரத்தின சபா சசி ஐயா ஒழுங்கமைப்பிலும் பிரதிஷ்டா பிரதம குரு ஈசான சிவாச்சாரியார் கலாபூசணம் சிவஸ்ரீ கு மோகனாந்த குருக்கள் தலைமையிலும் நடைபெற உள்ளன. கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலய சூழலில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்திர பொங்கலை முன்னிட்டு ஆலய சூழலை துப்புரவு செய்யும் பணிகள் கண்டாவளி பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பங்குனி உத்தர பொங்கல் எதிர்வரும் 29ஆம் திகதே விளக்கு வைத்தல் வைபவத்துடன் ஆரம்பமாகி எதிர்வரும் 5ஆம் திகதே பங்குனி உத்தர பொங்கல் நடைபெறவுள்ளது. மாவட்ட அரச அதிபரின் ஒழுங்குபடுத்தலில் வருடாந்த பொங்கல் உற்சவ ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கண்டாவளி பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரனின் ஏற்பாட்டில் கிராம அலுவலர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆலய வளாகத்தினை துப்புரவு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த துப்புரவு பணிகள் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகள் ரீதியாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் பொதுமக்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணிகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வண்ணே ஸ்ரீ வீரமகாளியம்மன் பாற்குட பவனி இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வண்ணே ஸ்ரீ வீரமகாளியம்மன் ஆலய பங்குனி குளிர்த்தி வெள்ளிரத மஞ்சள் பாற்குட பவனி இன்று காலை பக்திபூர்வமாக இடம்பெற்றது. விசேட பூஜைகள் இடம்பெற்று பாற்குட பவனி இடம்பெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரமகாளியம்மனின் அருளை பெற்றனர். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.